இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி பல்வேறு அரசியல் அமைப்புகளை சார்ந்த அவங்க அங்கிருந்து அனுப்புற நம்ம காசை 71 புடிச்சுக்கிட்டு 29 அனுப்ப நல்லவர்களாக இருக்கணும். பல்வேறு மாநில மக்களையும் ஒன்றாக நேசிக்கக்கூடியவர்களாக, சமமாக அவர்களை பாவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஒரு நல்ல பிரதமர் நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள்லாம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கோ. அந்த பிரதமர் என்ற உயர்ந்த பொறுப்புக்கு, அந்த மாண்புக்கு இவர் முறையாக நடந்து கொள்வதில்லை. இது நம்முடைய இந்தியா கூட்டணியின் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள், பல்வேறு மதங்கள் இருக்கிற நாட்டில் தனக்கு வேண்டியவர்கள் என்றும், வேண்டிய மாநிலங்கள் என்றும், தனக்கு வேண்டாத மாநிலம், வேண்டாத மக்கள் என்றெல்லாம் பாகுபாடுகளை ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவரே உருவாக்கி அந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலம், வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அப்படின்னா தமிழ்நாடும் தமிழர்களும் தான். ₹73 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் 71 பிடிச்சிக்கிட்டு இருக்கவன் அவங்களுக்கு போட்டு கொடுத்து ₹2.73. இப்போ நம்ம வீட்டில் பிடிக்கிறாங்கல்ல 71, இப்படி இன்னும் 4 மாநிலத்தில் எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் பாரபட்சமான இது இல்லையா? இது ஒரு நடுநிலையான ஒரு பிரதமருடைய நடவடிக்கைகளா? ஆக நிதி பகிர்வில் வந்து நம்ம வஞ்சிக்கிற ஒரு பிரதமர் இன்றைக்கு மோடி, அவரை நாம் அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். பேரிடர், அந்த தலைப்பே வந்து பேரிடர் மேலாண்மை நிதி. அந்த பேரிடர் மேலாண்மைன்னா இடர்பாட்டில் இருக்கிற மனுஷனுக்கு உதவணும் அப்படின்றதுதான். ஆக ஒரு மனிதநேயம் இல்லாத பிரதமர் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையே இல்லை. மோடி ஒன்றும் பெரிய, போன தடவை வரையில 50% மேற்பட்ட மக்கள்லாம் வாக்களித்து அவர் பிரதமர் ஆகல. அவர் வாங்கின வாக்கு போன தேர்தலில் 33% வாக்குகளை தான் மோடி வாங்கியிருக்கிறார். பாஜக பெற்றிருக்கு மிச்சம் 67% வந்து எதிர்கட்சிகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் வாங்கினாங்கன்னா தனித்தனியாக நின்னாங்க. ஊர் 2 கூத்தாடிக்கு தொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு நின்னதுனால 33% வாக்குகளை பெற்ற பாஜக ஆளுங்கட்சியாக, அதனுடைய பிரதமராக இன்றைக்கு மோடி வந்திருக்கிறார். அபரீதமான வாக்குகளை பெற்றெல்லாம் அவர் வரலை. இந்த சூட்சுமத்தை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அகில இந்திய அளவில் அனைத்து அகில இந்திய கட்சி தலைவர்களையும், அனைத்து மாநில கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கு ஒட்டாத அந்த இதை இன்றைக்கு ஒட்டி வைத்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களை சார். ஆகவே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தென்னாட்டில் அவர்களுக்கான செல்வாக்கு இல்லை, வடநாட்டில் வச்சு கதையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வடபுலத்திலும் அங்கே செல்வாக்குகள் படிப்படியாக குறைந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இறங்குமுகமாகவும், இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஏறுமுகமாகவும் சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும். அப்பொழுது வஞ்சிக்கப்படுகின்ற நம்முடைய தமிழ்நாடு கூடுதல் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். ஆகவே நம்முடைய நாடு வளம் பெற, நம்முடைய மக்கள் ஒரு சுதந்திரமான, அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு அரசு அமைவதற்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று